அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம ஆறாம் வகுப்பிலுள்ள இயல் இரண்டில் இருக்கிற விசையும் இயக்கமும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொருளை வந்துட்டு பார்த்திங்கன்னா தள்ளுறோம், இழுக்கிறோம். இப்போ ஒரு கதவே இருக்கணும்னா நம்ம திறக்கிறோம், மூடுறோம், அதுக்கு நம்ம ஒரு விசையை கொடுக்குறதா, நம்ம கை வந்து அந்த கதவில் வந்துட்டு ஒரு ஃபுல் ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து தான் அது நம்ம வந்து தள்ளவும் இழுக்கவும் முடியுது. அதுதான் பார்த்திங்கன்னா அந்த நம்ம அந்த கையை வச்சு தள்ளுறோம்ல, அதுதான் பார்த்திங்கன்னா விசைன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, தள்ளுதல் இழுத்தல் ஆகிய செயல்களில் பொருட்களை இயக்க செய்யணும். என்ன நம் முந்தைய வகுப்பில் காத்திருக்கோம். நாம் கதவை மூடும் போதும், கால்பந்தை உதைக்கும் போதும், புத்தகப்பை தூக்கும் போதும் இயக்கம் நடைபெறுகிறது. மேலும் அங்கே தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ ஓய்வும் இயக்கமும்னு ஒன்று இருக்குது. அது ஓய்வுனா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு புத்தகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மேலே இருக்குது. அந்த டேபிள் மேலே நம்ம அந்த புத்தகத்தை வந்து எதுவுமே பண்ணலைன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓய்வு நிலையில் இருக்கிறதுனோ, அந்த புத்தகத்தை நம்ம எப்படி லைட்டாக தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு இயக்க நிலையில் இருக்கிறதும் இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இங்கே பாருங்கள், புத்தகம் ஒன்று மேஜையின் மையத்தில் வைக்கப்பட்டது கருதும். புத்தகம் இயக்கத்தில் உள்ளதா இல்லை ஓய்வு நிலையில் உள்ளதா என்பதே உங்கள் பதிலாக இருக்கும். இப்போது உங்களின் குறிப்பேட்டை வைப்பதற்காக அப்புத்தகத்தை நீங்கள் மேஜையில் ஒரு ஓரமாக நகர்த்தும் போது புத்தகம் இயக்கத்தில் இருப்பதாக கூறுவீர்கள். எனவே புத்தகமானது மேஜையில் அதை பார்த்து புத்தகமானது மேஜையில் ஒரே இடத்தில் இருந்தால் அது ஓய்வு நிலையில் இருப்பதாகவும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் போது அது இயக்க நிலையில் இருப்பதாகவும் கருதப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா, காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அதன் இயக்கமும் மாறுபடும் என்று சொல்லியிருக்காங்க. அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருள் காலத்தை ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட இப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த பொருள் அதே இடத்துல இருக்குன்னா அது ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 நிமிஷமாக நான் அந்த பொருளை வந்துட்டு நம்ம நகர்த்திட்டு இருந்தோம்னா அது ஒரு இயக்க நிலையில் இருக்கிறதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த கட்டத்தில். சரிங்களா. அடுத்தது தொடு விசை தொடா விசைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொடு விசைனா என்னென்னா, நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பால் இருக்குது, அந்த பாலை வந்துட்டு நம்ம காலால் உதைக்கிறோம், ஃபுட்பால். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தொடுதல் மூலிமா அந்த விசை அந்த அதுக்கு நம்ம வந்து அந்த பாலுக்கு ஒரு விசையை தரும். இது வந்து தொடு விசைன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடா விசைனா இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வந்துட்டு விழுதுன்னா அதை நம்ம வந்து தொடது கிடையாது, அது ஒரு புவியீர்ப்பு விசையினால் வந்துட்டு விழுது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடா விசைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ காந்தத்தை வந்துட்டு நம்ம காந்தத்தை வந்துட்டு அந்த இரும்புத்துகள் கொண்டு போனால் அது ஒரு மாதிரி ஈர்க்கும் இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடா விசைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளினை தொடுவதன் மூலம் விசையானது செயல்படுத்தப்படுகிறது. இந்த விசையை தொடு விசைன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இது ஒரு வந்து தொடு விசைக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சில நேரம் தேங்காய் வந்து கீழே விழுவதை பார்த்துருப்பீர்கள். இது ஏன் கீழே விழுது? இது வந்துட்டு புவியீர்ப்பு விசையே புவியீர்ப்பு விசை தான் பார்த்திங்கன்னா நீங்கள் காரணம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எனவே இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விசையானது பொருளினை தொடாமல் செயல்படுத்தப்படுகிறது. எனவே இத்தகைய விசைகள் தொடா விசைகள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதாவது விசை பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணிகள் உயிராற்று காரணிகள்னு சொல்லியிருக்காங்க. தொடுதல அடிப்படையில் பார்த்திங்கன்னா தொடு விசை தொடா விசைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அது மூலம் விசை செயற்படுத்தும் மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தோம் ஒரு பொருளின் மீது ஒரு விசை நம்ம கொடுக்கும்போது அவை ஓய்வு நிலையிலேருந்து பார்த்திங்கன்னா இயக்க நிலைக்கு செல்லறதா நம்ம சொல்லியிருக்கிறோம். தான் கொடுத்துருவோம். ஒரு பொருளின் மீது செயல்படும் போது ஒரு பொருளின் மீது விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அப்பொருளை ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொருள் இப்போ நம்ம வந்து கிரிக்கெட் வந்துட்டு விளையாடுறோம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பால் வந்துட்டு நம்ம மட்டையில் அடிக்கிறப்ப அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பந்தோட வந்துட்டு பார்த்திங்கன்னா திசை வந்துட்டு அது நம்ம நேராக போகாத திசையும் மாற்றம் அடைகிறது, அதோட வேகமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தும் போது அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொருளோட வேகமும் திசையும் பார்த்திங்கன்னா மாற்றம் அடையிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளின் மீது விசை செயல்படுத்தும் போது அதனுடைய வேகமும் திசை வேகமும், அதாவது வேகத்துலேயும் ஒன்று ஸ்பீடாக போகும் இல்லைன்னா கம்மியாகும் அந்த மாதிரி வரும், திசை மாறும், அதை நேராகவே போகுது, கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி போகும்ல, அதுவும் மாற்றம் அடையுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா.
அதை வந்து ஒரு பொருளின் இயக்க நிலையோ அல்லது ஓய்வு நிலையோ மாற்றக்கூடியதும் பொருளின் வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியதும் இயக்கத்தை நிறுத்தவும் திசையை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியது காரணிகளை விசைன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொருள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றுவது விசைதான். இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை ரெண்டுமே மாற்றும் பொருளின் வடிவத்தையும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எது பார்க்க போகிறோம்னா, இயக்கத்தின் வகைகள் பார்த்திங்கன்னா இயக்கம் பார்த்திங்கன்னா சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம் என நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதான் நேர்கோட்டு இயக்கம்னா நேர்கோட்டு பாதையில் செல்வது பார்த்திங்கன்னா நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம நடந்து கொண்டு போயிட்டுருக்கோம்னா நம்மள வந்துட்டு அப்படி நேர்கோட்டில் போயிட்டுருப்போம்னு சொல்கிறாங்க. இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா வளைவு பாதை இயக்கம்னா அதாவது முன்னோக்கி சென்றிருக்கும் தனது பாதையில் வந்துட்டு தனது திசையை மாற்றிக்கொண்டு இருக்கும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வளைவு பாதை இயக்கம்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா பந்து, கிரிக்கெட் பந்து வச்சுன்னா அது முன்னாடி போயிட்டே இருக்கும் ஆனால் அதோடய திசையில் வந்துட்டு மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குதுங்களா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. வட்டப்பாதை இயக்கங்கிறது வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம், அதாவது கயிற்று முறையில் கட்டப்பட்டு ஒரு கயிறு வந்துட்டு பார்த்திங்கன்னா முறையில் கட்டப்பட்டு ஒரு கயிறில் வந்துட்டு ஒரு கல் கட்டப்பட்டு அது நம்ம சுற்றணுமோ அது ரவுண்டாக தான் சுற்றிட்டுருக்கோம். அதுதான் பார்த்திங்கன்னா வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இது தற்சுழற்சி இயக்கம்னா ஒரு அச்சின் எப்படி ஒரு அச்சியை வந்துட்டு மையமாக கொண்டுக்கிட்டு அதை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்குதுல்ல, அதான் பம்பரத்தை சொல்லியிருக்காங்க. பம்பர் வந்துட்டு நம்ம ஒரு அச்சை மையமாக கொண்டு சுற்றிட்டே இருக்கோம், அது வந்து தற்சுழற்சி இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அலைவு இயக்கம்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் போயிட்டுருக்கோம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அலைவு இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தனி ஊசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒழுங்கற்ற இயக்கம் பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தை நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியாது. ஒரு ஈஏ இப்போ ஒரு பூனை போகுதுன்னா அது எப்படி போகுதுன்னா நம்மளால் யூகிக்க முடியுமா, அந்த மாதிரி சிலர் தான் பார்த்திங்கன்னா வெவ்வேறு திசையில் நகரும் பொருட்களின் இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அலைகள் வந்துட்டு கரையில் முடியும். இவர் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தை கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட இதெல்லாமே பார்த்திங்கன்னா கால இடைவெளியில் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்னு அந்த 5 மினிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இயக்கம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த தனி ஊசலில் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து இப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது வந்து அலைவு இயக்கம் அனைத்துமே பார்த்திங்கன்னா கால ஒழுங்கு இயக்கமாக அமையன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா அலைவு இயக்கமாக அமையாது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவே கால ஒழுங்கற்ற இயக்கம்னு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கொடி வந்து காட்டில் அசையுது வந்துட்டு அது எது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து குறிப்பிட்ட சீரான கால இடைவெளியில் நடைபெறாது, அது கொஞ்ச நேரம் ஆடிட்டு அந்த இயக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சீராக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளி சீராக நடைபெறாது, இவ்வேகம் கால ஒழுங்கற்ற இயக்கங்கள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகம்னு சொல்லுவாங்க. எனவே ஒரு பொருளானது டி தொலைவினை கடக்க டி கால இடைவெளி அதாவது வேகம் வந்துட்டு எஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம்னு சொல்லியிருக்காங்க. தொலைவு பை காலம்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரான இயக்கம்னா ஒரு தொடர் வண்டி இருக்குது, ஒரு ரயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷனில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக போகும், கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா கேப் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு மறுபடியும் ஸ்பீடாக போகும், இந்த மாதிரி வர்றது இதுதான் வந்துட்டு சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தொடர்வண்டி திருச்சியிலிருந்து புறப்பட்டு மதுரை அடைகிறது என வைத்துக்கொள்ளும், அது சீராக ஒரே வேகத்தில் செல்லுமா, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓய்வு நிலையில் இருக்கும், பின்னர் வந்து தொடர்வண்டி நிலையத்திலிருந்து புறப்பட்டு அதன் இயக்கம் மெதுவாக இருக்கும், சிறு தூரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ற பிறகு அதிகரிக்கும், இந்த மாதிரி அது பண்ணிகிட்ருக்கோம்ல. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் சீரற்ற இயக்கம் என்று
ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து ஒரே வேகத்தில் சென்று கொண்டிருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரான இயக்கமாக இரு சீரான இயக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இது வந்துட்டு மாறி மாறி போகுதில்ல, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறது இது பண்ணுறது அதிகப்படுத்துறது, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரற்ற இயக்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த இங்கே குறிப்பிட்ட கால இடைவெளி சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்றும், மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தை சீரற்ற இயக்கம் என்றும் கூறுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரோபர்ட் ரோபர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோபர்ட்டை பற்றி சொல்கிறப்ப ரோபர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோபர்ட்டா என்ற சொல் பார்த்திங்கன்னா செக்சிகோ வாக்கியா என்ற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு உத்தரவு படிந்த ஊழியர்னு பொருள்னு சொல்லியிருக்காங்க.